வணக்கம். என் பேர் லக்ஷ்மண், திருநெல்வேலி. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மெசேஜ் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஐயாவோட ஒரு கோட் உண்டு. ஐயா பொதுவாக ஐயா சொல்கிறது வந்து, ஞானியை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாக மலர்வது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா ஆன்மீகத்துலேயும் வந்து குரு இருப்பார். ஆனால் அதில் எத்தனை பேர் ஞானம் அடைவாங்கன்னு கேட்டால், எல்லாருமே அவங்க சொல்கிற ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவாங்க, வருஷக்கணக்கில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, குரு குருவாக தான் இருப்பாங்க, சீடர் சீடராக தான் இருப்பாங்க, இப்படி தான் கண்டினியூ ஆகும். நம்ம ஐயா மட்டும்தான், ஐயாவால் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ஞானிகள் உருவாகியிருக்காங்க. ஆமாம், அவங்க தான் உண்மையான ஞானி. ஒரு ஞானினா அவரோட சீடரையும் அந்த ஞான நிலையை அடைய வைக்கிறவங்க தான் உண்மையான ஞானி. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் இப்போ வந்து செலிபிரிட்டியை கொண்டாடுவது சிறப்பல்ல, நாமளே செலிபிரிட்டியாக மாறுறது தான் சிறப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து செலிபிரிட்டி என்னையை பொறுத்த வரைக்கும், இப்போ செலிபிரிட்டினா ஒரு ஆக்டரை நம்ம சொல்கிறோம், அவங்க செலிபிரிட்டி, அவங்கள தான் நம்ம பெரும்பாலும் கொண்டாடுறோம் தூக்கி வச்சுட்டு. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் உண்மையான செலிபிரிட்டி வந்து பகவத் ஐயா, ஆப்வியஸ்லி சரவணன் ஐயா, ஜீவமணி ஐயா, ஆனந்த் ஐயா, சந்துரு அண்ணா, இவங்க தான் என்னையை பொறுத்த வரைக்கும் உண்மையான செலிபிரிட்டியே. அவங்கள தான் நம்ம வந்து கொண்டாடணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, செலிபிரிட்டியை உருவாக்குறவங்க அவங்க தான் நம்மளையே செலிபிரிட்டியாக உருவாக்கிடுறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ செலிபிரிட்டினா யார், யார் தன்னுடைய துறையில் சிறந்து விளங்குறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக சிறந்து டாப்பில் இருக்காங்க, அவங்கள தான் நம்ம செலிபிரிட்டின்னு சொல்கிறோம். ஒரு ஆக்டராக இருக்கட்டும், ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், அவங்கவுங்க துறையில் ஷைன் பண்ணி சக்ஸீட் பண்ணவங்க டாப்பில் இருக்கவங்கள நம்ம செலிபிரிட்டின்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா, அவங்க வந்து அந்தளவுக்கு அதில் அவங்க வந்து அவங்க வேலையில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் அந்த சக்ஸஸ்ன்னு ஒன்று கிடைக்கும். அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து பகவத் மிஷனில் நம்ம வந்து ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம், ஐயாவோட ஞான முகாம்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், பொதுவாக ஒருத்தங்க வந்து சக்சீட் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் தேவை, கவனம் இருக்கணும். அவங்க தொழிலில் இல்லை ஏதாவது ஃபுல் ஃபோக்கஸில் இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க சக்சீட் ஆயிடலாம். இப்போ நமக்கு அது தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று முடிஞ்சு போன ஏதாவது ஒரு பிரச்சனை, மனப்பிரச்சனை இருக்கும், அதனால் நமக்கு வந்து நம்ம செய்கிற வேலையில் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்காது, ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், உள்ள ஒரு போராட்டம், சுய முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ஃப்யூச்சரை பற்றின பயம் அப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து பகவத் மிஷனில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க, ஐயாவோட டெக்னிக்கு, முடிஞ்சு போன எல்லா பிரச்சனைக்கும் தாட் அண்ட் திங்கிங் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அந்த தாட் அண்ட் திங்கிங்க டெக்னிக் வச்சுட்டு நமக்கு வந்து ஆப்வியஸ்லி அதான் உண்மை, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே வந்து முடிஞ்சதை வச்சு ரொம்ப போராட மாட்டோம், எல்லாமே ஃப்ளோவில் அடிச்சுட்டு போயிடும். ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் அது புரிஞ்சிக்கிட்டாலே போதும், அது உள்ளே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அகம் புறம் தாட்டு திங்கிங் இதெல்லாம் வந்து முடிஞ்சு போன பிரச்சனையை இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணதுக்கு ஐயாவோட இந்த டெக்னிக் போதும். ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் இருக்கும், ஒரு கடன் இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சர் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, ஜாப் கிடைக்குமோ கிடைக்காதா, பெர்மனண்ட்டாக இருக்குமா இருக்காதா, அந்த பயம் எல்லாமே ஐயா வந்து கான்சியஸ் மைண்டு, டோட்டல் மைண்டு, அந்த சப்ஜெக்டு, அதை நம்ம அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சிக்கிட்டாலே நமக்கு ஃப்யூச்சர் பற்றின பயமே வந்து அப்படியே அது எல்லாம் டோட்டல் மைண்டு பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம விட்டுறோம். முடிஞ்சு போனதை அகம்புறம் தாட்டு திங்கிங்னு ஐயா வந்து ஈஸியாக டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. ஃப்யூச்சருக்கு பற்றின பயம், டென்ஷன், பதட்டம் இது எல்லாத்துக்குமே டோட்டல் மைண்டு பார்த்துக்குவோம், கான்சியஸ் மைண்டு, டோட்டல் மைண்டு, அந்த கான்செப்டு. அப்படிங்கும்போது இப்போ பாசிட்டிவ் ஃப்யூச்சர் ரெண்டுமே வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் தான் இருப்போம்.
ப்ரெசண்ட்டில் இருக்கிறோனாலே என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஃபோக்கஸில் தான் இருக்கோம், தியான நிலை தான், கவனத்தோடு தான் இருப்போம். நம்ம கவனத்தோடு இருக்கும்போது நம்ம எந்த வேலை எந்த தொழில் பார்த்தாலும் அது வந்து செம்மையாக தான் இருக்கும், கண்டிப்பாக அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணி முடிப்போம். இப்போ வந்து பொதுவாக எல்லோரும் தியானம் எதுக்கு பண்ணுறாங்க, தியானம்னாலே ஃபோக்கஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணதுக்காண்டி பண்ணுவாங்க, கவனத்தை கூட்டணும், நம்ம செய்கிற வேலையே ஃப்யூச்சரில் வந்து தியானம் பழகி 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 நம்ம செய்கிற வேலையே தியானமாக பண்ணும் அப்படிம்பாங்க. இந்த தியானமாக பண்ணுங்கிறது நம்ம வந்து ஒரு பயிற்சியே இல்லாமையே நமக்கு இங்கே வந்து தியானமாக தான் இருக்கும், நம்ம ப்ரெசண்ட்டில் தான் இருப்போம். ஐயாவோட முகாம் அட்டன் பண்ணிவிட்டு ஐயாவோட கான்செப்டுக்கு அப்புறம் நம்ம பாஸ்ட்டு முடிஞ்சது எல்லாமே தாட் அண்ட் திங்கிங்கு அகம்புறம்னு பிரிச்சிடுறோம், ஃப்யூச்சரை எல்லாமே நம்ம வந்து கான்ஷியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட் டோட்டல் மைண்டு கிட்ட ஒப்படைச்சிட்டாலே நம்ம ப்ரெசண்ட்டில் தான் இருப்போம். அப்போ நம்ம வந்து எந்த வேலை பார்த்தாலும் நம்ம முழு கவனத்தோட ஒரு மென்டல் பிளாக்கேஜ் இல்லாமல் கவனத்தோடு பண்ணும்போது அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அது நமக்கு கண்டிப்பாக வெற்றியிட்டு தர தான் போகுது. இதை இப்படியே கண்டினியூ ஆனாலே குறிப்பிட்ட நாளில் நம்மளும் வந்து செலிப்ரிட்டி ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளும் நம்ம தொழில் என்ன இது பண்ணுறோமோ அதில் நம்ம கண்டிப்பாக சக்சீட் ஆகிடும், சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் இருப்போம். அப்போ நம்மளுமே ஃப்யூச்சரில் வந்து செலிப்ரிட்டி தான், செலிப்ரிட்டி ஆகிறதுக்குள்ள எல்லா இதுவுமே பாசிபிலிட்டியுமே இருக்குது. அதனால் அதை தான் நான் சொல்ல வந்தேன், செலிப்ரிட்டியை கொண்டாடுறது சிறப்பல்ல, நாமளே செலிப்ரிட்டியாக மலர்வது தான் சிறப்பு. நம்மளை உருவாக்குறவங்க தான் உண்மையான செலிப்ரிட்டியே, இந்த பகவத் மிஷன் டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க புதிய அன்பர்கள் முகாம் அட்டன் பண்ணுங்கள், நீங்களும் செலிப்ரிட்டியாக மலருங்க. நன்றி, வணக்கம்.